இப்ப இல்ல ஒரே ஒரு சின்ன கேள்வி கேட்டுக்கிறேன். அதாவது இப்ப நான் நினைக்கிறது வந்து என்னுடைய இப்ப இங்க இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸுக்கெல்லாம் நான் இன்சார்ஜா இருக்கேன். அது எனக்கு முன்னாடி என் பையன் இங்க வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய அளவுக்கு இல்லை, அவன் வந்து ஃபாரின்ல இருக்கான். அப்ப என்ன ஆகுமோ அப்படிங்கிற அந்த மன வருத்தத்துல இருந்து எப்படி மீள்றது? அது உண்மையான வருத்தம் தானே ஐயா? இல்ல அதான் நீங்க வந்து அதான் சொல்றேன்ல, நீங்க வந்து உண்மையான வருத்தம் சொன்னா நாளைக்கு இப்படி ஆயிரம் சொல்லி என்ன கேரண்டி இருக்கு? நீங்க அட்வர்ஸா ஏதாவது ஆயிரமோன்னு சொல்லி நினைக்கிறதுக்கு ஏதாவது கேரண்டி இருக்கா? அது எப்படி அப்படி அந்த மாதிரி அது கேரண்டி சொல்ல முடியாதுல்ல. அதை வந்து நீங்க நாமளாக தானே தப்பா வந்து இப்படி ஆயிருமோன்னு சொல்லி பயப்படுறோம். அது உண்மையில அப்படி கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம மனசு வந்து ஒரு பயத்தை பயமுறுத்திடுது, நம்மளை நம்மளே பயமுறுத்தி இது பண்ணிக்கிடுது. இப்ப இது என்னன்னு சொல்லிச்சோம்னா நம்ம கொஞ்சம் விழிப்பா இருக்கிறதுக்கு இது கரெக்ட் தான். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ நினைச்சான்னு சொன்னா விழிப்பா கவனிச்சுக்கிடுவோம். அது ஒரு தூண்டுதலுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். மற்றபடி தேவையில்லாதபடி நம்ம வந்து இப்ப நம்ம நம்மளுடைய அணுகுமுறையில வந்து நீங்க அப்படி ஏதாவது வந்து வந்தனாலுமே கூட உங்க வரக்கூடியதை ஈஸியா எடுத்துக்கிடுங்கன்னு நம்ம சொல்றோம். வரக்கூடியதை ஈஸியா எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னாலே அதுவே கூட இது அப்படிதான் மைண்டும் அப்படிதான் சொல்லும். மைண்டினுடைய இயல்பை வந்து பிளஸ்ஸையும் மைனஸையும் காட்டுறதுதான் மனதனுடைய இயல்பு. அது அப்படிதான் காட்டிக்கிட்டு இருக்கோம். அதுபடியெல்லாம் அப்படி நடக்கும்னு எல்லாம் கேரண்டி கிடையாது. நீ சொல்லி முடிச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்கன்னு பொறுத்து இருக்கு. இது ஒன்றும் நம்ம அப்படி நினைக்கிறதுனாலலாம் அப்படி நடந்துட போறது இல்லை. அட்வர்ஸ் எல்லாம் ஒன்றும் நடக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. ஆனா இருந்தாலும் நமக்கு இப்படி ஒரு எச்சரிக்கை கொடுக்கறதுனால நம்ம முடிஞ்ச அளவுல நம்ம நம்மளை விழிப்புணர்வா இருந்து பாத்துக்கிடணும்ன்ற மாதிரி ஒரு முடிவு தான். அப்புறையா இப்ப நம்ம வந்து நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆன்மீகம் புத்தர்ல இருந்து பெரிய பெரிய ஞானிகள் நிறைய இருக்கிறது நம்ம நாடு தான். ஆனா நம்ம நாட்டுலதான் 199 பேரு நடந்துக்கிறாங்க, ஊழல் பண்றாங்க, ஏமாத்துறாங்க, மோசடி பண்றாங்க, அடுத்தவனை வந்து வாழ்க்கை கெடுக்கிறாங்க, சுரண்டி வாழ்றாங்க. இது வந்து ஏன் மெஜாரிட்டியா ஏன் நம்ம நாட்டுல வந்து 199 பேர் அப்படி மாறி போயிருக்கிறாங்க? அப்ப வந்து நம்ம வந்து ஆன்மீக தலைச்சு கூட அந்த ஆன்மீகத்துல நல்லவங்களா மாத்துறதுக்கு எந்த வழியும் இல்லையா ஐயா? நல்ல சமுதாயம் அமைகிறதுக்கு வழியே இல்லையா? இல்ல அது நமக்கு வந்து இப்ப அதாவது இந்த பொதுவா ஆன்மீகத்துல ஒரு கருத்து என்னங்கன்னா எல்லாமே இறைவன் தான் செயல்படுறான் அவன் பாத்துக்கிடுவான்ங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா? இப்ப நாம வந்து செயற்கை நம்பாம இந்த மாதிரி ஒரு அனநிசியத்தை நம்புறவுடைய ஒரு அணுகுமுறை நம்மகிட்ட நிறைய இருக்கு. கோயிலுக்கு போனாலும் நல்லா ஆயிரும், பிரார்த்தனை பண்ணா நல்லா ஆயிரும்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்ப இறைவன் பாத்துக்கிடுவான்னு சொன்னாச்சுன்னு சொல்லினாலே என் வேலை நான் செய்ய மாட்டேன் அவன் செய்வான்ங்கிற மாதிரி ஒரு மனப்பான்மை அப்படியே சிறு சிறுக டெவலப் ஆயிருக்கு. அப்ப கடைசியில என்னன்னு சொல்லி சொன்னா எப்படினாலுமே சரி யாரோ ஒருத்தர் செய்வாங்க, நம்ம செய்ய வேண்டிய வேலையை வந்து நான் செய்ய மாட்டேன் யாரோ ஒருத்தர் செய்வாங்க, எனக்காகவும் சேர்ந்து மற்றவங்க செய்வாங்கங்கிற ஒரு மனப்பான்மை அப்படி சிறு சிறு நம்முடைய ஆன்மீகத்தினுடைய அணுகுமுறையின் காரணமா அப்படி மாறி இருக்குது. அப்ப இது வந்து நம்ம வந்து புறத்தை வந்து செயற்கைன்னு எடுத்துக்கணும். செயற்கை எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு, நாம தான் பொறுப்படுத்திக்கணும். சமுதாயத்தை பொறுத்தவரை ஒரு சமுதாய ரெஸ்பான்சிபிலிட்டியே யார்ட்டையுமே இல்லை. இப்போ நம்ம ரோட்ல போனோம்னு சொன்னா ஏதோ ஒரு ரோட்லதான் ஏதாவது விழுந்து கிடக்குன்னு சொன்னா யாராவது ஒருத்தரை சரி பண்ணுவாங்க, நாம சரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி அவங்க கூட அதை கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. அப்படி ஒரு இது இல்லாதபடி சோசியலா நாம நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். ஒருத்தரும் அப்படி ஒரு அந்த மனப்பான்மைக்கு வரணும், வந்ததுன்னா தான் அது சரியா இருக்கும். இப்ப இது நீங்க ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் இந்த மாதிரி கிடையாது. அவங்க வந்து இந்த சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்கள்ட்ட கொஞ்சம் அதிகமா இருக்கு. நம்மகிட்ட வந்து ஆன்மீகங்கிற பேர்ல இந்த சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் நம்ம விட்டுட்டோம். அதனால நம்ம அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்தோம்னு சொன்னா தான் அது சோசியல்லாம் மாற்றம் ஏற்படும். சரி சார், ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க, திருப்தியா இருக்கியா? சரியா, வணக்கம் வணக்கம்.